வணக்கங்க. நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறேங்க. நான் வந்து பச்சரிசி மாவு வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருங்க. நம்ம கடையிலே வாங்கிக்கலாம், நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பச்சரிசி மிக்சிலேயே அரைச்சி ஆவி கட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கப் வச்சுருக்கேன். ஒரு 100 கிராமுங்க வெல்லம் பொடிசாக கட் பண்ணி உதிர்த்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக ஒரு 10 பீஸ் முந்திரி 10 பீஸுங்க அது வந்து உடச்சி வச்சுருக்கேன். தேங்காய் வந்துங்க கொஞ்சம் ஒரு பீஸு திருகி வச்சுருக்கேங்க. ஏலக்காய் வந்து ஒரு 4 வச்சுருக்கேன். சுக்குப்பொடி கொஞ்சம் வச்சுருக்கேங்க. நம்ம இப்போது அது எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. நம்ம முதல்ல வெல்லம் வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம முதல்ல கேஸ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுட்டுங்க. இந்த எடுத்து வச்சுக்க வெல்லம் சேர்த்துக்கலாங்க. தண்ணிங்க 3/4 கப் வச்சுருக்குங்க. இப்போ நல்லா கொதிக்கிட்டுங்க. இது வெல்லம் நல்லா கொதிச்சு கரைஞ்சிச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாங்க. நம்ம மாவு பேசுறதுல கொழுக்கட்டை மாவு பேசுறதுல தண்ணிங்க இட்லி குண்டால் வச்சு அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா கொதிக்கிட்டுங்க தண்ணி. நம்ம அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு எடுத்து இதில் சேர்த்திக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு வறுத்து தாங்க வச்சுருக்கேன். பச்சை கிடையாது. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். தேங்காவும் அதில் சேர்த்தி வச்சுங்க. சுக்குப்பொடி இது வந்துங்க தட்டி போட்டிருக்குங்க. ஏலக்காவை தட்டி போட்டிருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை தண்ணிங்க காய்ச்சி வச்சுருக்கீங்களா, அதை வந்து இதில் சேர்த்திக்கலாங்க. நம்ம வெள்ளம் தண்ணி கொதிச்சு வச்சுருக்கீங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாங்க. மொத்தமாக ஊற்றுனா லூஸ் ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி வடிகட்டி தாங்க, ஏன்னா அதுக்குள்ளே ஏதாவது கல் மண் தூசு ஏதாவது இருக்குங்க. அதனால் நம்ம அதில் வடிகட்டி தாங்க நம்ம இதில் கலக்கணும். சூடு இருக்கிறதுனால நம்ம ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலரிக்கலாங்க. இப்போ இது பத்தல இல்லைங்களா, அது திருப்பி நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகங்க. சூடான பிறகு நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்திக்கலாங்க. 3/4 இது வச்சதுனால இது தாங்க மிச்சம். இதுக்கு அளவு கிடையாதுங்க, அதனால் நம்ம தேவையான அளவுக்கு அதில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. அதுலேயே கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு, எப்போவுமே இனிப்புக்கு செஞ்சோ ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்திக்கணுங்க. கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க காய்ச்சின நெய்ங்க கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சிட்டுங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கு இல்லைங்களா, ஒரு 10 நிமிஷம் ஊட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதில் வந்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கொழுக்கட்டை எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாமே இருக்கிற மாவெல்லாம் நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொழுக்கட்டை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சு வச்சுன்னு நம்ம குக்கர் இது வச்சுருக்கீங்களா, இட்லி குண்டா தண்ணி கொதிச்சுருக்குங்க. நம்ம இது இந்த பீஸெல்லாம் எடுத்து அதில் வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் வெந்த போதுங்க. ஏற்கனவே மாவு நம்ம வெந்நீர் விட்டு ஆவி கட்டி வச்சுருக்கேன். வெந்நீர் போட்டு பிசைஞ்சதுனால சீக்கிரம் வெந்துடுங்க. இப்போ நம்ம மூடி நம்ம வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.
உடனே எடுக்க கூடாதுங்க, ஒரு ஒரு செகண்டாவது இருக்கட்டுங்க. எடுத்தா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுங்க, அதனால் அப்படியே இருக்கட்டும். இப்போ எடுத்துடலாம் பாருங்கள். ஒரு ஒரு பீஸா எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.